பரியாமிருதப்பட்டி சேவக பெருமாள் பூசாரி ஐயா மையர் வேளார் ஐயா அவர்கள் சார்பாக எங்கள் நால்வரையும் பாராட்டி ரூபாய் தலா 100 அன்பளிப்பாக எனக்கு டான்ஸ் மற்றும் வள்ளி நாரதர் அவர்களுக்கு ஐயா அவர்கள் சார்பாக இங்கெல்ல எங்கு சென்றாலும் கலைஞர்களுக்கு அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்க்கக்கூடிய அன்பு ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 நீங்க வாங்கணும் போதுமா நான் வாங்கணுமா இல்லையா சுவாமி அழைத்து எனக்கு ஏன் அடுத்த காசு நாங்கள் பிடிங்க நம்ம ரெண்டு பேருக்கும் 100 வந்துச்சு இதில் ஏன் 100 கொடுங்க ஏ அப்படி இல்லைப்பா அந்த 200 ஏன் 100 எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கொடுப்ப சாமி வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் எனக்காக பெட்டி அலையேசன் அவர்கள் 100 ரூபாய் உள்ள போய் காவல பாருங்க சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு
पर पादम नान पनी तेरे पर कुत्ते पड़ते ने ऐ सामी की वरवर पड़ मेरपाड़ी ऊर சிற்றூர்
நிலம் குறிஞ்சி நிலம் இடம் வேள்வி மலை சாரல் பேசுவது தமிழ் வணங்குவது முருகப்பெருமானை கையிலே கபடு வேதாதன அப்படின்னு கேட்டா தெரிஞ்சா தெரியும் தெரியலனா தெரியல அப்படினு சொல்ல அதனால ஒண்ணு தலைய பிடிச்ச யாரும் இறங்கி போறதெல்லாம் கிடையாது சரி சோ வேதாயத்தன நெட்ட வேதாயத்தனனா தெனன்தா சொல்லணும் இல்ல வேதத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லங்க வேற ஒண்ணு தவற ஒண்ணு நான் அத கேக்கல சரி சோ வேதத்துக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கு நாடனா இல்ல வேதம் எத்தனைதா கேட்டேன் எத்தனை நான்கு சாஸ்திரம் ஆறு சாஸ்திரம் புராணம் 18 ஆகமம் 28 ஆகமம் தர்மம் 32 தர்மங்கள் கலைகள் 64 கலைகள் தத்துவங்கள் 96 தத்துவங்கள் இதிகாசம் தெரியுமா தெரியும் சுவாமி எத்தனை 2 என்னன்னா ராமாயண மகாபாரதம் ராமாயணத்தை யார் எழுதியது எந்த மொழியில சுவாமி இல்ல எந்த மொழியில கோபப்படுறதுக்கு பாடு கோபப்படாம முதல் முதல்ல ராமாயணத்தை எழுதியது யார் சமஸ்கிருத மொழியில வந்து நாரத மகரிஷி நீங்க சொல்ல வால்மீகி ஆகப்பட்டவர் எழுதினார் ராமாயணத்தை அத தமிழாக்கம் பண்ணது கம்பராகப்பட்டவர் தமிழாக்கம் பண்ணார் மகாபாரதத்தை எழுதியது அது எந்த மொழியில சுவாமி முதல்ல எழுதினது யாருமா இல்ல அதையும் நீங்க கேட்கும்போதே முதல்ல சமஸ்கிருதத்தை எழுதினது அப்படின்னு கேட்டதா நான் சொல்லிருவேன் ரொம்ப தெளிவா கேட்டு தான் பேசுவா பெரிய நக்கீரர் பேசி இந்த அம்மா கேட்டா சொல்ல வேண்டியானே எதுக்கு இவ்வளவு கோபப்படுறீங்க நான் சாதாரணமா தானே சுவாமி பேசுறேன் சின்ன புள்ள நானு தவறா எதுவும் பேசியிருந்தா முதல்ல முதல்ல எழுதியது யாரு வேத வியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதினார் தமிழாக்கம் செய்தவர் வில்லிபுத்தூரார் சரிமா இந்த ராமாயணம் இருக்குதுல்ல ஆமா சுவாமி அதை எழுதினது யாரு நீங்க வால்மீகி நாரத மகரிஷி வால்மீகி எழுதினார் மகாபாரதத்தை எழுதியவர் வியாசர் சொல்ல விநாயக பெருமாள் எழுதினார் ஆமா அப்படி இருந்தாலும் சரி ஆமா சுவாமி வியாசர்னா பேராமா இல்ல சுவாமி வியாசர்ன்றது பிரிப்பது வியாசர் என்றாலே பிரிப்பது வேத வியாசர்னு பேரு வேதத்தை வகுத்தவர்னு பேர் அவருக்கு அது எத்தனை முறையா வகுத்தாருங்கிறதெல்லாம் அது வர கணக்கு ஆமா அவருக்கு பேர வேத வியாசர்னா என்ன பொருள் உடம்பு முழுக்க புற்று விழுந்துருச்சு அதனால அவருக்கு பேர் வால்மீகம்னு பேர் அப்ப அவருக்கு உண்மையான பேர் என்ன இல்ல வால்மீகிக்கு உண்மையான பேர் என்னன்னு உங்களை கேக்குறேன் ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதுதான் அழகு ஒரு கேள்விக்கு எது அழகு பதில்தான் அழகு சரி ஆனா அதை விட்டுவிட்டு கேள்விக்கு நீ திருப்பி என்ன இன்னொரு கேள்வி கேக்குறீங்க கேள்விக்கு பதில் தான் அழகு சுவாமி அது எனக்கு தெரியும் ஆனா நீங்களே கேள்வி கேட்டு நானே பதில சொல்லணும் நீங்க வரல இரண்டு பேரையும் கூட்டி வரல அதுக்கு தான் வந்திருக்க நான் என்ன சொல்றனோ நான் என்ன நான் சொல்றதுக்கு ஆமா போடணும் சரி நான் கேக்குறதுக்கு நான் பதில் சொல்லணும் அதான் வேலை நீங்க சொல்றதுக்கு ஆமா போடுவேன் நீங்க கேக்குறதுக்கு நான் பதில சொல்லுவேன் சரி திருப்பி நான் சொல்றதுக்கு நீங்க ஆமா போடுறோம் திருப்பி நான் கேட்டா பதில சொல்லணும் அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளு அது அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளு இருக்கீங்க நீங்க சொல்லி நானே பதில சொல்லணும்ன்றது நீ சொல்லி நான் ஆமா போடுறேன் உங்க வாய பக்கம் நான் வந்திருக்கேன் உங்க பேச விட்டு உங்களுக்கு கேள்வி கேட்க விட்டு வாய பக்கம் நான் வந்திருக்கேன் நான் என்ன சொல்றோ கேட்கணும் நீங்க உங்க சத்தமா பேசுறீங்க வாய மூடுமா சத்தமா கூட நீங்க வாய அப்படி எனக்கு சத்தம் போடாதீங்க ஏன் இடத்தை தேடி நீங்க வந்திருக்கீங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு அத குறனே இதுல கொஞ்சம் எடுத்து வச்சு விடுனே எதுக்குமா குறைக்கத்தான் இப்ப வந்ததுல அதிகமா பேசிக்கிருக்கீங்களே என்ன பழச்ச விடாலும் பேசுறேன் இல்ல வந்ததுல நானும் ரொம்ப பணிவா பதில் சொல்லிக்கிட்டுதான் இருக்கேன் அப்புறம் கொஞ்சம் விட்டோம்னா அப்படி இது என்ன அது என்ன அதுக்கு என்ன இதுக்கு என்ன அப்படின்னா அப்ப நீங்க தான் கேள்வி கேட்க தான் வந்தீங்க ரொம்ப செவடால பேசுறீங்க என்னமா என்னது அப்படித்தான் பேசுவேன் முடிஞ்சா பேசி பாருங்க சட்டம் சவுடாளு உன் சட்டம் உன் சவுடாளு அதெல்லாம் எங்கட வச்சு கூட இது ஏன் ஏடா அப்படித்தான் பேசுவேன் அப்படித்தான் சட்டம் போடுவேன் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கிறத நில்லுங்க இல்லைன்னா தரத்தை போங்க யாருக்கும் கட்டுப்பட்டது கிடையாது நானு எனக்கு நீ கட்டுப்பட்டு நடக்கிறதா நான் கட்டுப்படுன்ற அவசியமே கிடையாது என்னைய தேடி நீங்க வந்திருக்கீங்க உங்களை தேடி நான் ஒண்ணு வரல கிடையாது என்கிட்ட வந்து என்னால முடியும் சாமி நீங்க சொல்றது அந்த கீழ இருக்கு பாத்தீங்களா பணிவு அப்படி நடந்துகிட்டா உனக்கு பெருமை ஒருவேளை திமுறா நடந்துட்டீங்கன்னா சரி அது பெருமை இல்லது அது சிறுமை முத
பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் வந்தோனே எவ்வளவு பணிவா நீங்க கேட்ட அத்தனை கேள்விக்கு பதில சொன்னேன். உண்மையான அவனை மாற்றி மராமரா என்று சொல்ல ராமாயண காவியத்தை எழுதுறதுக்கு ஒரு காரணமா இருந்தது சரிமா. ராமாயணம் அப்படிங்கிற ஒரு அந்த இதிகாசம் இருக்குல்ல, அது உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா இது இல்லையா? ராவணனை அழிக்க ராமன் வந்தான். மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்து வந்தாரு. ராவணனை அழிப்பதற்காக ராமன் வந்தார். அதே போல மகாபாரதத்தை எடுத்துங்க. மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டோம்னா மகாபாரதத்துல ரெண்டு பேருக்கு இடையே சண்டை. யார் யாருக்கு? பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு சண்டை. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை. கௌரவர்களுக்கும் சண்டை. ஆமா. இந்த பாண்டவர்கள்ல மூத்தவன் யாருமா? பாண்டவர்கள்ல மூத்தவன் தர்மே. யாருடைய பிள்ளைவன்? அவன் யமதர்மனுக்கு பிறந்தவன். யமனுக்கு இன்னொரு பேர் என்ன? தர்மராஜன்னு பேர். ஆமா. யமனுக்கு பிறந்ததனாலதான் தர்மராஜன். வாழ்விலே தர்மத்தை மட்டுமே கடைபிடிச்சான், அதனால அவனுக்கு தர்மன்னு ஒரு பேரு. ஆமா. அது என்ன காரணம்? ஆமா. அப்ப உண்மையாக அவனுக்கு ஒரு பேர் இருக்கணும்ல. உண்மையான பேர் என்ன? பேச ராமனுடைய அவதாரம் ராவணன் அழிப்பதற்கு. லட்சுமணனுடைய அவதாரம் யார் அழிக்கிறது? லட்சுமணனுடைய அவதாரம் இந்திரஜித் அழிப்பதற்காக. இந்திரஜித் யாரு? ராவனுடைய மகன். இந்திரஜித் ராவணனுடைய மகன். ஆமா. அவனுக்கு இந்திரஜித்ங்கிறது பேரா? கிடையாது. இந்திரனை ஜெயிச்ச காரணத்தினால ஜெயிப்பது என்று பொருள். சரி. அதனால இந்திரனை வென்ற காரணத்தினால அவனுக்கு பேர் இந்திரஜித் அப்படின்னு பேர் வந்துச்சு. சரி. அப்ப அவனுக்கு பறக்கும் போது ஒரு பேர் வச்சிருப்பான்ல, அது என்ன பேரு? என்ன ஒரே பேரா ஓடிக்கிட்டு இருக்கே. சரி. இப்ப இந்திரஜித் அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லட்சுமணன் ஆகப்பட்டவர் வந்தார். லட்சுமணன் அப்படிங்கிறதுக்கு உண்மையான பேர் என்ன? லட்சுமணனுக்கு உண்மையான பேர் என்ன? லட்சுமணன் தான் ஒரு பேரு. லட்சுமணனுக்கு உண்மையான பேர் ஒன்று இருக்கு. சரி, அது இருக்கட்டும். இந்திரஜித்துக்கு உண்மையான பேர் என்ன? லட்சுமணனுக்கு உண்மையான பேர் என்ன? அதை சொல்லுங்க. பதில சொல்லுமா? முதல்ல நான் தான கேட்டேன். எப்ப பார்த்தாலும் நான் தான் பதில சொல்லுமா? எனக்கு அப்புறம் தான் நீங்க சொல்வீங்களா? சரி. லட்சுமணனுக்கு இலக்குவன்னு பேரு. அதே மாதிரி இந்திரஜித்துக்கு மேகநாதன் ஒரு பேரு. மும்முடி சோழ சக்கரவர்த்தின்னு யாருக்குமா பேரு? மும்முடி சோழ சக்கரவர்த்தின்னு ஒரு பேர் இருந்துச்சு. யாரு பேரு அது? யாருக்கு அந்த பட்டம்? மும்முடி சோழன் தஞ்சை பெரிய கோயில கட்டினார்ல ஒருத்தர், அவர் பேர் என்ன? ராஜராஜ சோழன். பொன்னியின் செல்வன் அவர் தானே? ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன்ங்கிறது அவருடைய உண்மையான பேரமா? இல்ல. உண்மையான பேர் எல்லா மன்னர்களையும் ஜெயிச்சிட்டான், அதனால ராஜனுக்கெல்லாம் ராஜனாக விளங்கியதால் ராஜராஜ சோழன் அவனுக்கு ஒரு பேரு. சரி. அப்ப உண்மையான பேரு? ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோவில கட்டிட்டார். அந்த கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வம் யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்கு தன்னை அர்ப்பணிச்சவங்க இருக்காங்கல்ல,
அது யாரு நாயன்மார்கள் எத்தனை பேர் 63 பேர் அந்த 63 நாயன்மார்களை குறிக்க கூடிய நூல் திருத்தொண்டர் புராணம் முதல்ல திருத்தொண்டர் தொகை திருத்தொண்டர் அந்தாதி அப்புறம் திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம்ங்கறத எழுதுன அத எழுதுனது யார் சொன்னா நம்பியாண்டார் நம்பி அதுக்கு பிறகாக சேக்கிழார் எழுதுனார் சேக்கிழார் கிட்ட எழுதுனார் ஆமா இந்த சேக்கிழார்ங்கறது அவருடைய பேரா அது சரி யாரே அட்டிச்சனா போய் விழுந்துற கூட்டத்துல என்ன ஒரு கேள்வி வட்டா திருப்பி நரே மண்டை அடிச்சு போயிடுமா நான் ஒன்னு மாற்றுகிறதா கேக்கலையே நீங்க எதை கேக்குறீங்களோ அதுக்குள்ள இருந்து தான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கேக்குறேன் நான் அங்க எங்கேன்னு போகல நீங்க கேக்குறீங்க அதுக்குள்ள இருந்து நான் ஒரு விஷயத்தை கேக்குறேன் என்ன கேக்குற சேக்கிழாருங்க சேக்கிழாரோட உண்மையான பேர் என்ன சரி ராஜராஜ சோழனுக்கு என்ன பேர் நீங்க சேக்கிழாருக்கு பேரை சொல்லுங்க நீ ராஜராஜருக்கு என்ன பேருன்னு சொல்லு நான் அருண்மொழி வர்மன் அப்படிங்கறத அவருடைய உண்மையான பேர் அருண்மொழி தேவன்ங்கறத சேக்கிழாரோட உண்மையான பேர் அப்ப ரெண்டு பேருக்கு ஒரே பேர் தான் இங்க வர்மன் அங்க மொழி அவ்வளவுதான் வித்தியாசம் அவ்வளவு வித்தியாசம் சரி இவ்வளவு வெச்சு பேசுறியா உன் பேர் என்ன உங்க பேர் என்ன உன் பேர் என்ன சொல்லுமா உங்க பேர் என்ன நீங்க சொல்லுங்க எவ்வளவு திமிரு பதிலா அட பேரை கேட்டுட்டு அதுக்கு பேர் சொல்லு பேரை கட்ட சொல்லிட்டு தான் சரி என் பேர் வள்ளி போன் நம்பர் வள்ளினா வள்ளினா என்னன்னா என் பேரு சரி அப்ப என் பேர் நாரர் கேட்டது வந்து பேர் தானங்க கேட்டீங்க இல்ல இருங்க இருங்க வள்ளி இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் காரணம் இருக்கு இப்ப எல்லாத்துக்கும் உண்மையான பேர் என்ன அவங்களுக்கு உண்மையான பேர் என்ன அப்படினு கேட்டீங்களே உங்க பேர் நாரதர்னு சொல்றீங்களே ஆமா உங்க பேர் நாரதர் இல்ல உங்களுக்கு உண்மையான பேர் என்ன உன் பேர் வள்ளிங்கறீ இல்ல உனக்கு உண்மையான பேர் இருக்கும்ல அதுக்கு தான் வள்ளினா அப்படினாரு கேள்வி வெச்சது உங்களுக்கு உண்மையான பேர் என்ன உனக்கு உண்மையான பேர் என்ன? உங்களுக்கு உண்மையான பேரை சொல்லுங்க நான் எனக்கு உண்மையான பேரை நான் சொல்றேன். உனக்கு என்ன வேறுங்கறத நீ சொல்லு நான் எனக்கு என்ன வேறுன்னு சொல்றேன். அப்ப அதுக்கு இதுக்கும் சரியா ஏய் அவர் எங்கயா புடிச்சீங்க? அத நான் சொல்றேன். அதுக்கு இதுக்கும் சரியா உன்னை எங்க இருந்து புடிச்சாங்களோ அங்க இருந்து என்னைய புடிக்கல. இல்ல இல்ல ஆமா நீங்க புடிக்கல புடிக்கல. நான் வேற இடத்துல இருந்து வரேன். சே. நாங்களும் ஒரு இடத்துல சொல்லுங்க உங்களுக்கு உண்மையான பேர். நீங்க வேற இடத்துல இருந்தா வந்தியா? நாங்க ஒரு இடத்துல இருந்தா வரோம். ஆமா நான் வேற இடத்துல இருந்து வரேன். சரி சொல்லுங்க உங்களுக்கு உண்மையான பேரை சொல்லுங்க உண்மையான பேரை என்ன சொல்லு நான் தான் முதல்ல உங்க பேர் என்னன்னு கேட்டிருக்கேன் உண்மையான பேர் என்னன்னு ஏய் ஏய் உண்மையான பேர்ங்கறத வேறை தாண்டி ஒரு பேர் ஒன்னு உண்டு மாமா அப்படிம்போம் ரெண்டு பக்கத்துல இருந்து பார்த்தாலும் மாமா தான் ஆமா விகடகவி ரெண்டு பக்கம் இருந்தாலும் விகடகவி ஆமா தாத்தா ரெண்டு பக்கத்துல இருந்து பார்த்தாலும் பாப்பா அப்படினா இந்த பக்கத்துல இந்த பக்கம் வரைக்கும் ஒரே இல்லையா மாதிரி வினாவின்னு ஒரு பேர் உண்டு நாரத மகரிஷிக்கு ரெண்டு பக்கத்துல இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு வினாவி அப்படினு உங்களுக்கு ஒரு பேர் ஆமா இருக்கு இருக்கு அதே போல வள்ளிக்கு உண்மையான பேர் என்னன்னா அதே மரத விகடகவீடு தான் என்னுடைய பேரும் வரும் தை சதை அப்படிங்கறத தான் என்னுடைய உண்மையான பேர் இந்த பக்கத்துல இருந்து படிச்சான அது மாதிரி தான் வரும் இந்த பக்கத்துல இருந்து படிச்சான அது மாதிரி தான் வரும் எதுக்கு வந்த காவலுக்கு என்ன காவல் திணை காவல் என்ன திணை கருந்தினை செந்தினை கருந்தினை யாருக்கு செந்தினை யாருக்கு கருந்தினைகளுக்கு செந்தினை முருகப்பெருமானுக்கு ஏன் செந்தினை முருகனுக்கு கொடுத்துட்டு கருந்தினை நீங்க செந்தினை குளிர்ச்சி தன்மையான தெய்வத்துக்கு கொண்டே அத தான படைக்க முடியும் முருகன் சூடா இருக்காரா அவர் சூட்ல இருந்து வந்தவர தானங்க அப்புறம் சூடா இருக்காரான்னு கேக்குறீங்க அம்மா போய் அக்னி தேவனுக்கு ஆகி வந்து கங்கையிலே சேர்த்தால கங்கை நீர் அந்த நீர்ல விழுகும் பொழுது சூடு குறையாமல் மறுபடியும் தாமரைங்கிறது மிக குளிர்ச்சியானது அந்த தாமரைகளையும் போய் அமர்ந்து இவருக்கு சூடு குறையாம நீங்க கொடுக்கிற செந்தினைல தான் அவர் சூடு அந்த குறையதா விநாயகர் பெருமானாகப்பட்டவர் அனனாசுரனும் முழுங்கிட்டார் நேரே இருமா தருத்திரம் பொம்பள பிள்ளை அப்படி பேசலாமா நீ உன்னை சொன்ன ஒரு விஷயம் என்ன நான் ஒரு விஷயம் சொல்ல கூடாதா அண்ணா சொன்ன விழுங்கினாரு என்ன ஆச்சு அப்புறம் அனநாசுரன் முழுங்கினதுக்கு அப்புறம் தர்ப்பை புள்ள குடுக்குறாங்க அருகம்புள்ள கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய நெருப்பாகப்பட்டு அணைஞ்சிருச்சு ஆனா இன்ன வரைக்கும் அருகம்புள்ள அவருக்காக படைக்கிறாங்களா என்ன காரணம் அனநாசுரன் அனலை அனலால கக்க கூடியவன் அப்ப போடும் பொழுது அதெல்லாம் அருகம்புள் வாங்கிக்கிறது அவர் ரொம்ப குளிர்ச்சியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி குளிர்ச்சி படுத்தலாமேங்கிறதா அது போல முருகப்பெருமான் நெற்றிகள் இருந்து தீப்புரிகளாக வந்தவர் அந்த சூட அவர் உடம்புலயே இருக்கு அந்த சூட்டை தாங்க சூட்டை தணிக்கிறதுக்காக தான் நாங்க வந்து குளிர்ச்சியான தெய்வத்துக்கு படி அதான் அவன் வேலை அப்ப ஆமா பரவாயில்லனே நம்ம வேலை சுலபமா முடிய போகுது எந்த வேலைக்கு வந்தீங்க நீங்க நான் வந்த வேலையெல்லாம் இருக்கட்டும் என்ன வேலை பெண்கள் அடையக்கூடிய பருவத்துல ஏழு அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம் இந்த மங்கை பருவத்தை கேட்டார் போல நான் உனக்கு மாப்பிள்ள பாத்து வந்திருக்கேம்மா தமிழ் வார்த்தையை சேர்த்து சொல்லுங்க பிரிச்சு சொல்லிட்டீங்கன்னா பொருள் மாறி போய் சரி நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கிறேன் அப்படியே மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க புடிச்சிருந்தா கட்டிக்கிறேன் ஏன் பிடிக்கலன்னு நினைச்சுவ ஏதேங்க புடிச்சிருந்தாங்க கட்ட முடியும் பிடிக்கலன்னா வாழ்க்கை நல்லா இருக்குமா பிடிக்கலனாலும் கட்டித்தான் ஆகணும் அது எப்படி பிடிக்கலன்னா எப்படி கட்ட முடியும் சொல்றது நான் இல்ல புடிச்சா தான் கட்ட முடியும் சொல்லக்கூடிய நான் இல்ல சொல்றது நீங்களா தான் கட்ட போறவ நான் தானே அழகு வடி வேலை போலே ஆறுபடை நாயகனே அன்னையான தெய்வமே அன்னையான தெய்வம் ஞான பண்டிதா இந்த வரி எல்லாம் யார் எழுதுன்னு தெரியுமாமா இது ஒரு பாடலுடைய மெட்டு அந்த மெட்டுக்கு இந்த வரிகள் எல்லாம் எழுதியது யாருன்னு தெரியுமா இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு தெரியுமா யாரு செங்குட்டுவன் தெரியுமா நவரச வேந்தன்
அம்மா ஆதி நடிகர் செங்குட்டுவனுடைய வரிகளில் உருவான இந்த வரிகள் அந்த அந்த இசையிலே இந்த அந்த மெட்டிற்கு வரி எழுதியவர் இவர் பாட்டு வரிய கேளுங்க அழகுபடி வேளவனே அறுவடை நாயகனே முடியாது
முடியாதுன்னா எனக்கு பிடிக்கல என்னால முடியும் நீ அவரை தான் கல்யாணம் என்னுடைய சம்மதம் இல்லாம அந்த திருமணத்தை நீங்க எப்படி பண்றீங்க நான் பாக்குறேன் நான் சம்மதம்னு கொடுத்தா தான கல்யாணம்னு நடக்கும் நான் தான் சம்மதமே கொடுக்கல அப்புறம் எப்படி நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க பாபா வீட்டுக்கு போனா நீ தொங்கு நானும் தொங்குன கதை ஏ முதல்ல ஒரு விஷயம் பேசணும்ல ராவணனை அழிக்க ராமன் பிறந்தான் அப்படி சொன்னீங்கல்ல ஆமா ராவணன் அழிக்க ராமன் பிறந்தான் ராவணன் அழிச்சது யாருமா ராமன் தான் ராவணன் அழிச்சது ராமே ராமன் இல்ல அப்ப வேற யாராச்சும் கொண்டது அதான் உங்களுக்கு கேக்குறேன் ராவணன் அழிக்கணும்ங்கிறதுக்காக ராம அவதாரமே எடுத்தது ஆமா அப்படி இருக்கும்போது ராமன் கொல்லல அப்படினா அது என்ன அர்த்தம் அது யாரும் சொல்லல என்ன வதந்தவாதமா ஆமா வரிசையா கேட்டுகிட்டே இருந்த பதில சொல்லிருச்சு இப்படி என்ன ஏதாவது ஒண்ணு சொன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அசிங்கப்பட்டு நில்லு யார் அசிங்கப்பட்டு நிக்கிறது நான் என்ன சொல்றேன் யார் நானா கேள்வியா கேள்வியா கேக்கணும் உங்க வாய்க்கு வந்தாதான் கேள்வியே கேட்டா அதுக்கு நான் பதில சொல்ல முடியாது யாரே தெரியல நான் சொல்ல நான் சொல்றேன் என்னது பா கேள்வி சம்பந்தம் இல்லாம எல்லாருக்கும் தெரியும் எங்க வளைமொழியில எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லாத ஒரு கேள்வி ஒரு நிமிஷம்மா இல்லாத ஒரு கேள்வியே கேட்டா பதில் இருக்காதுன்னு எனக்கு சொல்ல தெரியாதுல நான் இருக்கிற கேள்வியே நான் கேக்குறேன் நீங்க என்னதையா உருவாக்கி கூட சொல்லுவீங்க இதெல்லாம் நாங்க கேட்டுட்டு போக முடியுமா ஏ உருவாக்கினா ஒரு விஷயத்தை உருவாக்கினா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதா என்னங்க ஒரு விஷயத்தை உருவாக்கணும் உனக்கு பதில் சொல்ல தெரியும் உருவாக்கணும் இருக்கிற விஷயத்தை கேட்டு உருவாக்கி சொன்னீங்கன்னா சொல்லலாம் பதில் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டு இல்ல பிரச்சனை இருக்கு எனக்கு என்ன வந்திருக்கு சரி இருங்க இப்ப வந்து மகாபாரத கதை எடுத்துக்கங்க ராமாயணத்துல ராவணன் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராம அவதாரம் எடுத்தார் அதே மகாபாரதத்துல கதாநாயகன் நம்ம யார சொல்லுவோம் நினைச்சது போலவே அப்ப நீ படிக்கல அர்ஜுனன் கொல்லல அப்ப கொன்னது யாரு ஜெயத்ரதன கொன்னது அர்ஜுனன் தான் அப்ப ராமன் தான் ராவணன கொன்னான் அது இல்லமா அது கிடையாது அப்ப ஜெயத்ரதன கொன்னது அர்ஜுனன் கிடையாது அப்ப சார் பைத்தியமா இருக்கும் போல இருக்கு சம்பந்தம் இல்லாம யார் என்னைய பார்த்தா பைத்தியமா தெரியதா அதாவது நீங்க கேள்வி கேட்டா திருப்பி நான் கேள்வி கேட்டா நான் பைத்தியமா ஒரு காரணம் இருந்துச்சு என்ன காரணம் நான் சொல்றேன்டா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு நீ இப்ப என்ன காரணம் வச்சு சொன்னே ஜெயத்ரதன அர்ஜுனன் கொல்லலன்னு என்னங்க இப்ப நீங்க என்ன காரணத்துக்காக சொல்றீங்க அதுல ஒரு காரணம் இருக்கு அதனால சொல்றேன் அது மாதிரி இதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதனால தான் சொல்றேன் சரி விடு அதுக்கு எதுக்கும் தெரியா போச்சு அப்படியே விட்டு போயிருவேன் பாத்தியா அதனே பாத்தேன் ஒண்ணு பதில் தெரியலனா தெரியலன்னு சொல்லிரலாம் அது பிரச்சனை கிடையாது இல்ல மக்களுக்கு விளக்கத்தை புரிய வச்சிரு பேரனா ஜெயத்ரதனோட அப்பா அவர் தெரிந்தார் அவர் பேர் என்ன தெரியுமா விருத்த சத்ரிய படிச்சிருக்க ரொம்ப நத்தக்கறா பேசுறீங்களே தனக்கு பிள்ளை பிறக்கும் பொழுது ஒரு அசரீரி ஒன்னு ஒலிக்குது அதாவது ஜெயத்ரதன் பிறக்கும் பொழுது இந்த பிள்ளை போரிலே வீரமரணம் அடைவான்னு இப்ப வீரமரணம்னா ஒண்ணு மார்புல இருக்கணும் இல்லைன்னா தலை அப்பதான் என்ன பண்றாரு தாம் பிள்ளைய கொல்றவன் இருக்க கூடாது அப்படிங்கிற முடிவுல இறைவன்ட்டு வரம் கேட்டு வரமே வாங்கிறாரு என்ன வரம்னா என் பிள்ளைகளுடைய தலையை எவன் இந்த பூமியிலே விழ செய்கிறானோ அவன் தலை வெடிச்சிடணும் அப்படின்னு முதல்லயே 13வது போர்ல அபிமன்யுவை கொள்வதற்கு காரணம் இவன் தான் தெரிஞ்சிச்சு மறுநாள் என்ன சூழ் உரைக்கிறான் அர்ஜுனன் அப்படின்னா என் பிள்ளையினுடைய இறப்பிற்கு காரணமான ஜெயத்ரதனை நாளைய போர்ல நான் கொல்லுவேன் ஒருவேளை அவனை நான் கொல்லலைனா தீ மூட்டி அதுல விழுந்து இறந்துடுவேங்கிறான் அப்ப பார்த்தார்கள் கௌரவர்கள்லாம் அர்ஜுனனை கொல்றதுக்கு இதாண்டா ஒரே வழி அப்படின்னு ஜெயத்ரதனை என்ன பண்ணிட்டாங்க மறைச்சு வச்சுட்டாங்க ஒரு பள்ளத்தாக்கை ஏற்படுத்தி அதுக்குள்ள மறைச்சு வச்சுட்டாங்க அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரம் வரையிலும் ஜெயத்ரதனை அர்ஜுனனால் கண்டுபிடிக்க அதாவது கண்டுபிடிக்க முடியல அப்ப தீயை மூட்டி அதை சுத்தி வந்து கொண்டிருக்கிறான் அப்பதான் அங்கிருந்து ஒரு சத்தம் இரவு நேரம் அப்படி மந்தார பொழுது சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய ஆயிடுச்சு அப்படிங்கிற எண்ணத்தோடு வெளியில வந்து சத்தம் போடுறான் ஆகா அர்ஜுனன் இறக்க போறான் அப்படின்னு ஒரே சந்தோஷம் அவனுக்கு அந்த நேரத்துல தான் கிருஷ்ண பரமாத்மா பார்த்தாரு அடே அர்ஜுனா அதையோ வருகிறது பாரு சத்தம் அந்த சத்தம் இருக்கின்ற திசையை நோக்கி பானத்தை போடு பானை எப்படி போடணும்னா அவன் தலையை எடுத்து கொண்டு போய் காட்டுக்குள்ள அப்பன் தவம் இருக்கான் அவன் கையில போய் தலை விழுகிற மாதிரி பானத்தை போடுறான் அப்பதான் கேட்கிறான் அர்ஜுனன் கிருஷ்ணா இது தவறு இல்லையா சூரிய அஸ்தமனம் ஆகிய பிறகு ஒருத்தனை அழிக்கிறதுங்கிறது அவரு சொன்னார் யாப்பா சூரியன் அஸ்தமனம் ஆகவில்லை நான் தான் என்னுடைய சக்கராயுதத்தால் சூரியனை மறைச்சு வச்சிருக்கேன் அதனால நீ பானத்தை போடுறா அப்படின்னு அதற்கான உபாயத்தை சொன்னவன் கிருஷ்ண பரமாத்மா அதே போல பானத்தை போட்டான் பானை கொண்டு போய் அவ தலையை அவனுடைய தந்தையினுடைய கையில் உண்டே வைத்தது
தாமரகிரன் கையில ஏதோ வந்து விழுந்துச்சுனா உடனே கீழ ஓட்டான். தலைய கீழ ஓட்டது யாரு? விருத்தச்சத்ரன். ஆங்கே வரவன் தன் பிள்ளைகளுடைய தலையை அவன் இந்த பூமியில விழ செய்கிறான். அவன் தலை வெடிச்சிடன்னு கீழே ஓட்ட உடனே அவன் தலையும் அவனும் இறந்தான். அவங்க அப்பே தலை வெடிச்சு இறந்தான். இப்படி ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால கதையை வேகமா சொல்றேன். வேகமா அது ரொம்ப குறைவே சுருக்கி சுருக்கமா சொல்றேன். அப்ப கிருஷ்ண பரமாத்மா தான் ஜெயத்ரதனுடைய இறப்பிற்கு காரணமானார். தவறு செய்பவனை விட ஒரு தவறு செய்கிறவனை விட அழித்தது ஆயுதமாக இருந்தது அர்ஜுனனை தவிர அதை அழித்தது கிருஷ்ண பரமாத்மா தான். கண்டிப்பா அது ஒரு காரணம். அர்ஜுனன் வந்து அம்ப போட்டாலும் கூட கிருஷ்ண பரமாத்மா சொன்னனாலதான் வேணால செய்ய முடியுது. இல்லைன்னா அவனால செய்ய முடிஞ்சிருக்காது. அப்ப கிருஷ்ண பரமாத்மா கொண்டாரு. சே பதில சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நீங்க என்னட ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க, அதுக்கு வந்து எனக்கு பதில் தெரியாது. கண்டிப்பா எனக்கு தெரியுமே. இல்ல தெரியாத தெரியுமே. நினைப்பாங்க. நினைச்சேன் தெரியுமே. அப்புறம் அவகாசம் தெரியுமா? அர்ஜுனன் கொள்ளல கிருஷ்ண பரமாத்மா தான் தூண்டி விட்டார் அப்படின்னு சொன்னீங்களே, அதே போலதான் ராமனாகப்பட்டவர் ராவணன் மேல அம்ப போட்டுக்கிட்டே இருக்க. நான் கதையை ரொம்ப சுருக்கமா சொல்லுறேன், இது கொஞ்சம் பெரிய கதை தான். அப்ப ராவணன் மேல அம்ப போட்டுக்கிட்டு இருக்காரு. விபீஷணன் என்று ராமன் கூட வந்துட்டார். ஏன்னா ராவணனுடைய தம்பி தான் விபீஷணே. இருந்தாலும் கூட ராமனுடைய மிகப்பெரிய பக்தனவே, அதனால நல்லவங்க பக்கம் அவன் வந்துட்டான். அப்ப ராமன் வந்து பானத்தை போட்டுக்கிட்டே இருக்கான். பானத்தை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அப்பதான் என்ன பண்றா, விபீஷணை கூப்பிட்டு சொல்றான், ராமா எங்க அண்ணன் நீ அம்ப போட்டுக்கிட்டே இருக்க சாகல, ஆனா வழியில துடிக்கிறான். அதை துடிக்கிறது என்னால தாங்க முடியல. என்னுடைய தசையாடும் அப்படிங்கிறனால பார்க்க முடியலனால அதனால அம்ப போட்டு கொண்டுறாங்கிறார். அப்பதான் ராமன் என்ன சொல்றாரு, அப்ப அதுக்குதான் நானும் முயற்சி பண்றேன், ஆனா அவன் சாக மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்றது அப்படிங்கும் போது அப்பதான் விபீஷணன் சொல்றா, நீ எங்க எத்தனை அம்புகளை போட்டாலும் அவனை கொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு உயிர் அவன்கிட்ட இல்ல. அவனுடைய உயிர் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியும். அந்த இடத்துல அம்ப போட்டா மட்டும்தான் அவன் சாவ அப்படிங்கிறான். படிச்சதன் நல்லா யோசிச்சு பேசணும். சும்மா ஆயில வருதுங்கிறக்கா எதாவது ஒண்ணு பேசக்கூடாது. நான் நல்லா யோசிச்சு தெளிவாத்தான் பேசிக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும். என்ன வலது மார்புல இருந்துச்சு சரிங்களா? வலது இருமா நீங்க வேணா நல்லா படிச்சுட்டு வந்து பேசுங்க. வலது மார்புல தான் இருந்துச்சு. வலது மார்புல தான் இருந்துச்சு. வயித்துல இல்ல. வயித்துல எங்க எங்க படிச்சீங்க? வயித்துல இருமா. வயித்துல எப்படிங்க? வலது மார்புலங்க. வலது மார்புல தான் இருந்துச்சு ராவணனுக்கு. சரி பேசு பேசு. என்ன பேசு அப்படினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அப்ப இந்த பிள்ளை தப்பா பேசுது போல இருக்கு அப்படி தான் நினைப்பாங்க. இன்னொரு விஷயங்க, வெதிரில நிக்கிறவங்க வேற யாரும் சொன்னா கூட மறுத்து பேசிடலாம். நீங்களாம் நல்லா படித்தவங்க, நல்ல விஷயங்களாம் தெளிவாக பேசக்கூடியவங்க. உங்களை மாதிரி ஆளுங்க சொல்லும் பொழுது உண்மையிலே ஒரு சில பேர் நம்பிடுவாங்க. அப்படித்தான் எதிரியை படிச்சிருந்தா
எப்படியா அசிங்கப்படுத்தணும்ல படிச்சிருந்தாலுமே இது வந்து பலம் என்னன்னு தெரிஞ்சிக்கிறத விட பலவீனம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு தாக்குறீங்க நீ அடிச்சா யாருக்குள்ள வந்து என்ன நீங்க அம்பு போட்டாலும் என்னை தாக்கவே முடியாது அத போல தெரிஞ்சுக்கங்க வலது மார்புல யானை தந்தம் பொருசிய கணசம் ஒன்னு இருக்குடா அந்த வலது மார்புல அடிச்சா மட்டும் தான் அண்ணனுடைய உயிர் போகும்னு சொன்னா விபீஷணன் அதுக்கு அப்புறம் தான் ராமநாகப்பட அம்பு போட்டாரு ராம ராவணன் செத்தார் நீங்க முத சொன்னீங்களே ஒரு கதை அதே போல தான் இது ராமனால கொல்ல முடியல விபீஷணன் உயிரை காட்டுனனால தான் ராமனால கொல்ல முடிஞ்சது அப்ப கொன்னது யாரு விபீஷணன் விபீஷணன் ராமன் கொல்லல விபீஷணன் தான் கொன்னே இப்ப என்ன முருகனை கட்டிக்கவே முடியாதா முடியாது முருகா நீ சொன்னா தான் முருகா பொம்பள புள்ள விட்டதே ஆங்கறாரு ஆக அந்த முருகப்பெருமானை உனக்கு திருமணம் செய்து வைப்பேன் கட்டாயம் ஆஹா எப்படி நடக்குதுன்னு பாக்குறது அனுபகன் வந்தே அவசகனே முடித்து திருமி என்ன சொல்லி அஸ்தமாவது கொண்டக்கம் அந்த கண்ட வரையனக்கும் திருமணம் செய்து என் கண்டால் கண்டு மகிழ்வேன் இது சந்திக்கும் வருகிறார் என் மாப்பிள்ளை கட்டாய உடை திருமணம் செய்வார் இதை நான் பார்ப்பேன் கண்ண குதி புடாம உண்மையிலே சொல்றேனே என்னமா பிடிக்கல எனக்கு என்ன பிடிக்கல என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கல ஒண்ணே பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா சூப்பர் ஃபிகரா இருக்கீங்க நீ என்ன அண்ணடா எனக்கு என்ன நீ ஆமா உண்மையிலே சொல்றேனே பிடிக்கல அப்படினா பிடிக்கலன்னு சொல்ற வார்த்தை பிடிக்கல எனக்குடா விடிருக்குல கல்யாணம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருங்க ஓகே நானும் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணணுமா இல்லையா கண்டிப்பா வரட்டுமா ஹாஹா